டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th, 11th, 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய, அதாவது பப்ளிக் க்வெஸ்சன் பேப்பரில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா க்வெஸ்சன் நம்பர் 44 பற்றி தான் பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் நம்பர் 44 என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஏ அண்ட் பி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ஏ அப்படிங்கிற ஆப்ஷன், ஓகே, 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்டில் க்வெஸ்சன் நம்பர் 44 ஏ அண்ட் பி இருக்கும். 10th பொறுத்தவரையில் க்வெஸ்சன் நம்பர் 43 க்வெஸ்சன் இருக்கும், ஓகே. 10th பார்த்தீங்கன்னா 43 க்வெஸ்சன் இருக்கும், ஓகேவா. ஸோ 44 ஏ என்ன க்வெஸ்சன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மரி ரைட்டிங் ஆர் நோட் மேக்கிங் அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க, ஓகேவா. சம்மரி ரைட்டிங் ஆர் நோட் மேக்கிங் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதோட க்வெஸ்சன்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் எப்படி இதை அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட் அ சம்மரி ஆர் மேக் நோட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜ் இப்படி க்வெஸ்சன் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து அந்த இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேராகிராஃபு இல்லைன்னா 2 or 3 or 4 பேராகிராஃப்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் க்வெஸ்சன், வேறு ஒன்றுமே இல்லை, ஓகேவா. ஸோ ஓனான ஏதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கலாம். ஸோ ஏன்னா நம்மளுடைய சப்ஜெக்டில் இருந்து கூட லெசன்ஸில் இருந்து கூட நமக்கு பேராகிராஃப் கொடுத்துருக்கலாம், ஓகே, எதுனாலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ க்வெஸ்சன் என்ன இருக்கும் அப்படின்னா ரைட் அ சம்மரி ஆர் மேக் நோட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஓகே. சம்மரி ரைட்டிங் இல்லைன்னா நோட் மேக்கிங் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. ஸோ இந்த பேராகிராஃப் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு என்ன ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த க்வெஸ்சனை பொறுத்தவரையில் சம்மரி ரைட்டிங் ஆர் மேக் நோட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று சம்மரி ரைட்டிங் பண்ணலாம் இல்லைன்னா நோட் மேக்கிங் பண்ணலாம், ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நோட் மேக்கிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம், ஓகே. நோட் மேக்கிங் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா நம்ம அவரோட பேப்பரில் ஆன்சர் எழுதும்போது என்ன பண்ணணும், க்வெஸ்சன் நம்பரை கரெக்டாக போடணும், ஓகேவா. ஸோ எப்போவுமே க்வெஸ்சன் நம்பர் கரெக்டாக போடணும். 44 ஏ அப்படிங்கிற க்வெஸ்சன் நம்பரை கரெக்டாக போட்டு நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம சொல்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும், ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நோட்ஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், சென்டரில் போடலாம் இல்லை லெஃப்ட்லேயும் போடலாம், ஓகேவா. சென்டரில் என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி எழுதிக்கோங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நோட்ஸ் அப்படின்னு எழுதிட்டு அந்த பேராகிராஃபை ஃபுல்லாக ரீட் பண்ணணும், ஓகேவா. நமக்கு கொடுத்துருக்க அந்த பேராகிராஃபை என்ன பண்ணணும், ஃபுல்லாக ரீட் பண்ணணும். ரீட் பண்ணினானா நமக்கு தெரியும். ஸோ அந்த பேராகிராஃபை பொறுத்தவரையில் எது ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு, அதாவது அந்த பேராகிராஃபுக்கு ஏதாவது ஹெட்டிங் நம்மளாக சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. பேரா ஒலிம்பிக்ஸ், ஓகே, த பேரா ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ இங்கே ஹெட்டிங்காக கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணி எந்த ஹெட்டிங் தோணுதோ அந்த ஹெட்டிங்கை நீங்கள் போடலாம், ஓகேவா. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ஹெட்டிங் போட்டதுக்கப்புறம் தென் அடுத்து என்ன பண்ணணும், பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கணும், ஓகே. நோட் மேக்கிங்னால என்னது, நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ அதில் கண்டிப்பாக பாயிண்ட் பாயிண்டாக எழுதணும், அவ்வளோதான் சிம்பிள், ஓகே. ஸோ இதில் நோட் மேக்கிங்கை பொறுத்தவரையில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அதை ஹெட்டிங் மாதிரி கொடுத்துட்டு அதில் ஏ பி அது ரிலேட்டடாக சொல்கிறத நெக்ஸ்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதே மாதிரி பாயிண்ட் பாயிண்டாக சின்ன சின்ன பாயிண்ட்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ், ஸோ கொடுத்துட்டு ஸோ அது ரிலேட்டடாக என்ன சொல்லியிருக்காங்க அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணி இதை எழுதணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, ஓகேவா. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பாருங்கள் ஓப்பனிங் செரிமனி, ஸோ அது ரிலேட்டடாக என்ன சொல்லியிருக்காங்க, அது ஒரு பாயிண்ட்டாக. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து க்ளோசிங் செரிமனி, ஸோ அது ரிலேட்டடாக பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் பாயிண்ட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரைட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னது, நோட் மேக்கிங் அப்படிங்கிறதோடைய ஸ்டெப்ஸு, ஓகேவா. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நோட்ஸ்னு ஹெட்டிங்கை போடணும். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக அந்த பேராகிராஃப் இந்த நோட் மேக்கிங் எழுதும்போது அதுக்கு நம்ம அந்த பேராகிராஃபுக்கு ரிலேட்டடான ஏதாவது ஒரு ஹெட்டிங்கை கண்டிப்பாக போடணும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ஓகேவா. ஏன்னா இந்த ஹெட்டிங் போடுறதுக்கு உங்களுக்கு மார்க் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் இதை எழுதாமல் விட்டிங்கன்னா, ஹெட்டிங் எழுதாமல் விட்டிங்கன்னா அந்த மார்க் வந்து ரிடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த நோட் மேக்கிங்கை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இது 5 mark க்வெஸ்சன். ஸோ அதனால் ஸோ இந்த ஃபார்மெட்டில் எழுதினா போதும், உங்களுக்கு 5 mark கிடச்சிரும், ஓகே. ஸோ இது வந்து ஓனாக நம்ம ரைட் பண்ணக்கூடியது, ஓகேவா. அந்த ஸ்டெப்ஸை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நோட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் போடணும். நெக்ஸ்ட்டு அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணிவிட்டு பேராகிராஃப் ரிலேட்டடாக ஹெட்டிங்கை போடணும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பாயிண்ட்டாக எடுத்து எழுதணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் நோட் மேக்கிங், ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சம்மரி ரைட்டிங்னா என்ன. ஒன்று இந்த நோட் மேக்கிங் நம்ம ரைட் பண்ணலாம், இல்லைன்னா இதை விட பெஸ்ட்டு சம்மரி ரைட்டிங் பண்ணலாம், ஓகே. சம்மர் ரைட்டிங் பண்ணும்போது சேம் நோட்ஸ் அப்படின்னு நம்ம ஹெட்டிங் போட்டோம்ல, அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா சம்மரி அப்படின்னு ஹெட்டிங் போடணும்,
ஓகேவா? போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம எழுத போகிறது என்னது, ரஃப் காப்பி அப்படின்னு போடணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ரஃப் காப்பி அப்படிங்கிறத எழுதுங்க, ROUGH. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து இங்கேயும் அதே மாதிரி தான், டைட்டில் கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த பேராகிராஃபுக்கு என்ன பண்ணணும், ஹெட்டிங் கண்டிப்பாக கொடுக்கணும், ஹெட்டிங். ஓகே, பேரா ஒலிம்பிக் கேம்ஸ். ஓகே, கொடுத்துட்டு நமக்கு ஒரிஜினலாக பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? நம்மளுடைய க்வெஸ்சனில் அந்த பேராகிராஃப் இருக்கும். ஸோ அதில் உள்ள பேராகிராஃபை நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய சென்டென்ஸை கொஞ்சம் எலிமினேட் பண்ணிவிட்டு நம்ம எழுதணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ரஃப் காப்பியை பொறுத்த வரையில், ரஃப் காப்பிலேயே நம்ம என்ன தான் பண்ண போகிறோம், அந்த கொடுத்துருக்க பேராகிராஃபை தான் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ ரஃப் காப்பியும் ஹெட்டிங் போடுறீங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து அந்த பேராகிராஃப் ரிலேட்டடான ஒரு ஹெட்டிங்கை போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன க்வெஸ்சனில் அந்த ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்களோ, அந்த பேசேஜ் கொடுத்துருக்காங்களோ, அந்த பேசேஜில் இருக்கிறது தான் எடுத்து எழுத போகிறீங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா, அதில் இருக்கிறத கொஞ்சம் எலிமினேட் பண்ணிவிட்டு எழுதணும் சில சென்டென்சஸை. ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது, ஃபோர் பேராகிராஃப்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி அந்த லைன்ஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம எழுதணும். ஸோ அதுக்கு ஒரு ஈஸியான டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணலாம். என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லைனை எழுதிக்கோங்க. ஓகே, செகண்ட் லைன் என்ன பண்ணிடுங்க, லீவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் லைன் எழுதுங்க, அதுக்கடுத்து ஃபோர்த் லைனை லீவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு லைனை என் பிட்வீனில் நம்ம லீவ் பண்ணி எழுதும்போது கண்டிப்பாக அந்த ஃபுல் பேராகிராஃபும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு வர வேண்டிய ஃபுல் பேராகிராஃப் வர நமக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ ஒரு லைனை லீவ் பண்ணிவிட்டேன். ஸோ இல்லைன்னா இதை என்ன பண்ணணும், ஷார்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷார்ட் பண்ணி எழுதுறதுங்கிறது ரொம்ப இதான விஷயம். ஸோ அதனால் என்னோட பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் லைன் எழுதணும், நெக்ஸ்ட் அதுக்கடுத்து செகண்ட் லைன் அந்த பேராகிராஃப்லேருந்து எடுத்து எழுதாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் லைனும் பேராகிராஃப்லேருந்து எடுத்து எழுதுங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து லீவ் பண்ணிடுங்க, அதுக்கடுத்து ஃபிஃப்த்து. அப்படியே மாற்றி மாற்றி ஒவ்வொரு லைனை லீவ் பண்ணி எழுதி இந்த ரஃப் காஃபியை முடிச்சுடுங்க, அவ்வளோதான். ஓகே, ரஃப் காப்பி முடிச்சதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக ஒன்று பண்ணணும் என்ன அப்படின்னா, அங்கே பாருங்கள், இந்த மாதிரி லைன் ஸ்கேல் அண்ட் பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு லைன் போடணும். ஓகேவா? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும், ஓகே, அடிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பார்த்துக்கோங்க, இது லெஃப்ட் டு ரைட் தான் இருக்கணும், அதாவது மார்ஜின் சைட்லேருந்து நம்ம அடிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரஃப் காப்பியை அடிக்காமல் விட்டுறக்கூடாது. ஓகேவா? ஸோ மார்ஜின் சைட்லேருந்து நம்ம இந்த என்ன பண்ணணும், ஸ்கேல் அண்ட் பென்சில் யூஸ் பண்ணி தான் நம்ம அடிக்கணும். அதுவும் ரஃப் காப்பி அப்படிங்கிறத தெளிவாக தெரியணும், அது மேலேருந்து அடிச்சிடக்கூடாது இப்படி. ஓகேவா? ஸோ நம்ம எழுதுன அந்த பேராகிராஃபை தான் அடிக்கணும், அந்த ஹெட்டிங்கையோ எதையுமே அடிக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ரஃப் காப்பி முடிஞ்சது. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து என்ன போடணும் அப்படின்னா, சம்மரி ரெட்டிங்கில் ஃபேர் காப்பி அப்படின்னு ஹெட்டிங்கை போடணும். ஓகேவா? ஃபேர் காப்பி. ஓகே, ரஃப்னா ரஃப் யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சும்மா ரஃப்காக ஏதாவது ஒன்று கேல்குலேஷனுக்காக நம்ம பண்ணுறது. ஃபேர் அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த இதுதான் நமக்கு முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த ஃபேர் காப்பி எப்படி எழுதுறது, ஃபேர் காப்பின்னு ஹெட்டிங்கை போடணும். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ஆல்ரெடி நம்ம இந்த பேராகிராஃபுக்கு இதுதான் ஹெட்டிங்குன்னு சூஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதே ஹெட்டிங்கை போட்டால் போதும். ஓகேவா? போட்டுட்டு நெக்ஸ்ட் அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த ரஃப் காப்பியை பார்க்கணும். இந்த ரஃப் காப்பியில் இருந்து ஷார்ட் பண்ணி எழுதுறது தான் ஃபேர் காப்பி, அவ்வளோதான். ரஃப் காப்பியை ஷார்ட் பண்ணி எழுதுனா ஃபேர் காப்பி. ஓகே, ஸோ ரஃப் காப்பி எப்படி எடுத்து எழுதணும், நமக்கு க்வெஸ்சன் கொடுத்துருப்பாங்க, அந்த க்வெஸ்சனை ஷார்ட் பண்ணி எழுதியிருப்போம், அதுதான் ரஃப் காப்பி. இப்போது அந்த ரஃப் காப்பியும் நம்ம ஷார்ட் பண்ணி எழுதுகிறோம், அது எதில் எழுதுகிறோம், ஃபேர் காப்பியில் எழுதுகிறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, சேம் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ரஃப் காப்பியில் ஒரு லைன் இருக்குது, இப்போ ஃபஸ்ட் லைன் இருக்குது, அந்த ஃபஸ்ட் லைனை எடுத்து எழுதுங்க, செகண்ட் லைன் லீவ் பண்ணிடுங்க, நெக்ஸ்ட் லைனை எடுத்து எழுதுங்க, தேர்ட் அடுத்த லைனை லீவ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு லைன் எழுதி இன்னொரு லைன் லீவ் பண்ணி எழுதி நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபேர் காப்பியை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி, இந்த ரெண்டு பேராகிராஃபையும் நம்ம என்ன பண்ணணும், எழுதணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் சம்மரி ரைட்டிங். தென் நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ஃபைனலாக இந்த ரஃப் காப்பி ஃபேர் காப்பி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 steps வந்து எழுத வேண்டியிருக்கு. அது என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் பேசேஜ் அப்படின்னு எழுதணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? சிங்கிள் லைனில் எழுதணும். ஓகே, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் பேசேஜ் அப்படின்னா, நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பேராகிராஃபில் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ ரஃப் காப்பி ஃபேர் காப்பி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது இது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ணி எழுதணும் ஆக்சுவலாக. ஸோ அந்த டைமில் எக்ஸாம் டைமில் கவுண்ட் பண்ணலாம் எழுத முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் இந்த விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, பேராகிராஃப் ஓரளவுக்கு சின்னதாக இருந்ததுன்னா என்ன பண்ணுங்கள், 104 போடுங்க. ஓகே, ஸோ அதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தது பேராகிராஃப், அப்புறம் 112 இல்லை 117. ஸோ இந்த மாதிரி நம்மளாம் என்ன பண்ணிக்கலாம், ஒரு அப்ராக்சிமேட்டாக போட்டுக்கலாம். ஏன்னா செக் பண்ணி பார்த்து இது பண்ண மாட்டோம்.
மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், அப்ராக்சிமேட்டாக போட்டுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம எது எழுதணும், நெக்ஸ்ட் அடுத்து செகண்ட் லைனில் எழுத வேண்டியது என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ரஃப் காப்பி. ஓகேவா? ரஃப் காப்பியில் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது நான் 112 வந்து பேசேஜ் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, 112 இருக்குது. ஓகே, பேசேஜுக்கு வேர்ட்ஸ் வந்து 112 நான் எழுதியிருக்கேன். அப்போது ரஃப் காப்பியில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் பாதியாக அப்படி போடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ இதோட பாதி போடலாம், இல்லைன்னா இதனுடைய 75% எவ்வளவோ அந்த ஒரு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை நம்ம போடலாம். ஓகேவா? தட் மீன்ஸ் ஒரு 75 கூட நம்ம போடலாம், தப்பில்லை. ஓகே, இதில் பாதியும் போடலாம், 112 இருக்கக்கூடிய பாதியும் போடலாம், அந்த வேர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, இல்லைன்னா 75 அப்படிங்கிறதையும் போடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், அதுக்கடுத்து செகண்ட் இது எழுதி முடித்ததுக்கப்புறம் தேர்டில் என்ன எழுதணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஃபேர் காப்பி. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஃபேர் காப்பி. ரஃப் காப்பியில் பார்த்தீங்கன்னா 75 நம்ம போட்டிருக்கோம் அப்படி தானே? ஓகே, ஸோ அதில் பாதி தான் ஃபேர் காப்பியில் எழுதணும், அவ்வளோதான். ஓகே, 75 பாதி நம்ம எழுதிக்கலாம், 33 or 35 பாதியோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி, அப்ராக்சிமேட்டாக இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட தான் முடியும். ஓகேவா? இந்த ஃபைனலாக இந்த 3 lines எழுதியிருக்கணும், ரஃப் காப்பி ஃபேர் காப்பி எழுதினதுக்கப்புறம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக எழுத வேண்டியது நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் பேசேஜ், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ரஃப் காப்பி, தென் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஃபேர் காப்பி அப்படிங்கிறது எழுதி அந்த வேர்ட்ஸோட கவுண்டிங்கை நம்ம எழுதியிருக்கணும். ஸோ இதை ஃபுல்ஃபில்லாக நம்ம எழுதி முடித்தா, இதே ஃபார்மெட்டில் நான் சொன்ன இந்த ஃபார்மெட்டில் ஃபுல்ஃபில்லாக நீங்கள் எழுதி முடிச்சிங்கன்னா, இந்த க்வெஸ்சனுக்கான 5 marks அப்படியே இந்த ஃபார்மெட்டில் இருந்ததுன்னா அப்படியே உங்களுக்கு போட்டுருவாங்க உங்களுடைய இங்கிலீஷ் பேப்பரில். ஓகேவா? ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 11th and 12th பொறுத்தவரையில் 44 A questions தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 10th பார்த்தீங்கன்னா 43 questions இதை பார்த்துருக்கோம். 43 தான் இந்த நோட் மேக்கிங் ஒரு சம்மர் ரைட்டிங் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் க்வெஸ்சனை எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.